நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா என் ஏழு இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்களுடைய பழன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏழுன்னு தெரிஞ்ச உடனே யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பிறந்தவர்கள் பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்கள் இந்த ஏழோடைய எண்ணுக்கு சொந்தக்காரங்க ஏழு வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடைய ஒரு எண் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த ஏலியன் கேதுகாரர்களோட பற்றி நம் பிஹேவியர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் இதுவரை அரசாங்கம் வியாபாரம் கலைகள் ஈடுபட ஈடுபடக்கூடியவர்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து மன் மதாபிமானியும் ஆத்மீக துறையில் உழைப்பவர்களை பற்றி கவனிப்போம் ஏழு எட்டு ஆகிய இந்த ரெண்டு எண்பங்களையும் பார்த்தீங்கன்னா மதச்சார்பு உள்ளவை இதில் ஏழு எண் கீழ் பிறப்பவர்கள் தீவிர மத நாட்டமும் தன் கொள்கையில் பிடிவாதமும் நிகரற்ற சாஸ்திர நம்பிக்கையுடன் இருப்பாங்க எட்டாம் எண்காரர்கள் கடவுளை பற்றி ஆராய்ச்சியிலும் வேதாந்தத்திலும் ஈடுபட்டு மனதுறவு மனத்துறவு கொண்டு உலகத்திற்கும் கடவுளுக்கும் மதத்திற்கும் உள்ள தொடர்புகளை ஆராய்வார்கள் ஏழு எண்ணிக்கைக்காரர்கள் வேதாந்தத்தால் கவரப்பட மாட்டார்கள் யோகம் மந்தரியம் முதலிய ரகசியமான மார்க்கங்களையே தீவிரமாக நாட்டமுடையவர் கடவுள் நாட்டம் கொண்டு தீவிர சாதனைகள் புரியக்கூடிய இவர்கள் துறவிகளாகவதில்லை ஆனால் எட்டு எண்ணின் கீழே பிறப்பவர்கள் பார்த்திங்கன்னா காஷாயத்தால் கவரப்பட்டு எல்லாவற்றும் துறந்து அறிவையை முடிவாக கொள்வார் இதுவே அவருடைய வித்தியாசம் இப்ப ஏழு எண்ணை தனியே கவனிக்கலாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறப்போர் அனைவரும் கேதுவால் குறிக்கப்படும் ஏழு எண்ணின் ஆதிக்க கீழ் பிறப்போர்கள் மனதிற்கு எட்டாத பொருள்களையும் தெய்வீகம் பொருந்தவர்களையும் நம் முன்னோர் ஏழு பிரிவுகளாக வகுத்தனர் இந்த ஏழு என்கிற எண் மனிதனின் சக்திகளை மனிதநியதி மீறி சிரமப்படக்கூடாது என்பதை உத்தேசித்து ஆதியில் நாம் வாழ வகுக்கும் வாரத்தை ஏழு நாட்கள் மாத்திரம் கொண்டதாக வகுத்தனர் அப்படியேதான் தெய்வீகம் பொருத்தின் சங்கதியும் ஏழு சப்தஸ்வரங்கள் கொண்டதாக வகுக்கப்பட்டன இப்படி வகுக்கப்பட்டவையே சப்த ரிஷிகள் சப்தஸ்தரங்கள் சப்த கன்னிகைகள் சப்த லோகங்கள் சப்த நாடியங்கள் முதலியவை சரி இப்போ இந்த ஏழு கீழ் பிறந்தவர்களின் பொதுவான குண பார்ப்போம் இவ்வளவு நேரம் வந்து நம்மளுடைய ஏழு எண்கள் பற்றியான ஒரு ருசிகரமான விஷயத்தை பார்த்தோம் இப்போ ஏழு எண்கள்காரர்களுடைய பொது பலன்களை இந்த பதிவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களை கண்ணியமான மனிதர் அப்படின்னு சொல்லாதாங்க சுத்தமான ஆடைகளையும் எப்பொழுதும் அணிவாங்க அலங்கார அலங்கார பிரியர்கள் நாசுக்காக உடையணைப்பவர்கள் வசீகரமான முக அமைப்பும் உயரமான தோற்றமும் இவர்களுக்கு உண்டு கலகலப்பாக பழக மாட்டாங்க வார்த்தைகளை மிகவும் நிதானத்தை உபயோகிப்பாங்க தன்னம்பிக்கை மிஞ்சிருக்கும் போதும் வாயாடி போல் அதிகம் பேசுவாங்க குறைந்தாலோ ஊமையோ அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு மௌனம் சாதிப்பாங்க இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் அபிப்பிராய விதம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆகையால் இவர்களுக்கு உண்மையான ஸ்நேகிதர் வந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இவர்களில் பெரும்பானூல் முன்கோபம் அதிகமாக இருக்கும் சட்டன ஆத்திரம் நீரும் சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் கூட சகஜமாக பழகுவார்கள் இல்லாவிடில் சாதா ஏகாந்தத்தை விரும்புவார்கள் மனித சகவாசத்தை விட ஏகாந்தம் இவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கஷ்டம் வந்தாலும் துக்கம் ஏற்பட்டாலும் பிறரிடம் சொல்லி ஆற்றிக் கொள்ள மாட்டாங்க மனதிற்குள்ளேயே புழுங்கி போவாங்க அடிக்கடி ஏதோ பறிகொடுத்த போலவே காணப்படுவாங்க இவர்களை கலைகளை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டு உரையில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது ஒரு சாரர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தீவிர கலைநாட்டம் முறைகளாக இருப்பாங்க இருந்த கலைகளையே வாழ்க்கையை லட்சியமாக கொள்வார்கள் மற்ற பிரிவினர் பார்த்திங்கன்னா கலைகளை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க சங்கீதம் கவிப்பாடுதல் ரசாயன ஆராய்ச்சி தகுந்த முறையில் எழுதும் திறமை இவர்கள் எல்லாமே வந்து பிரிவிலே உள்ள உங்களுக்கு ஒரு சொத்து பிறந்த தேதி மற்றும் ஏழு எண்ணாக உடையவர்கள் தீவிர தேசப்பற்ற உடையவராக இருப்பாங்க பின்னர் மாறிவிடுவாங்க அதனால் தேதி மாதம் வருஷம் மூன்றையும் கூட்டி வருகிற எண் ஏழாக வந்தாலும் பெயரின் எண் ஏழாக வந்தாலும் திடீரென எல்லாவற்றையும் தியாகம் செய்து அரசியலில் குதிப்பார்கள் நான்கு எண்ணெய் கரைக்காரர்களைப் போல அன்றது இவர்களது சுபாவமும் அவர்களைப் போலவே இவர்களுக்கு பலமாக இருக்கும் கட்சியெல்லாம் சேராமல் துணிவாக பலமில்லாமல் எதிர்கட்சியில் சேர்ந்து அதை பலப்படுத்துவார்கள் இவர்கள் உற்சாகம் எல்லாம் எதையோ எதிர்பார்த்தில்தான் வலுவாக இருப்போம் எதிர்ப்பே இவர்களுக்கு உற்சாகம் முட்டும் கஷ்டங்கள் இவர்களை தீவிரவாதிகளாக்கும் எதிர்ப்பு என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஏற்படும் இவர்களுடைய நியாயமான வெற்றிகள் கூட பிறர இவர்களிடம் அசூயை சொல்லச் செய்யும் ஏழியனின் கீழ் பிறப்பவர்களில் ஆயிரத்தில் ஒருவருக்கு கூட மனதிற்குசைந்த மனைவியோ கணவனோ அமைப்பதில்லை அப்படிக்கின்றி வாய்த்தால் போது காணப்பட்டால் குழந்தைகள் பிறக்காமலும் பல விதங்களில் குடும்ப வாழ்க்கை பிரகாசமற்றதாக இருக்கிறது சோ ஆனால் இவர்கள் அதிர்ஷ்டகரமானதும் ஒத்துகரமான பெயர் உடையவரானால் வாழ்க்கையில் பிற்பகுதி எல்லா குறைகளும் நீங்கிவிடுகின்றன பொதுவாக இவர்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அளிப்பது மிக துர்லபமே இந்த கீழ் பிறக்கும் சில பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு மேற்பட்ட அந்தஸ்துள்ள கணவன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாக ஏழை எண்ணில் பில பெண்களில் சிலர் அழகாக இருப்பார்கள் அநேகர் அங்க வளர்ச்சியற்று இருப்பார்கள் இவர்கள் எல்லோருமே நல்ல உழைப்பாளர்கள் வேலையில் மூழ்கி கிடப்பார்கள் சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிப்பார்கள் முக்கியமான குறிப்பு இந்த ஏழை எண்காரர்களை பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சரீர பலத்தை விட பலமடங்கு மனோ மனோபலம்தான் இவருக்கு ரொம்ப அதிகம் சிறிய கஷ்டம் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை பெரியதாகி விடும் என கற்பனை செய்து கொண்டு வீணே கலங்குவார்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலைகளால் சுலபமாக பாதிக்கக்கூடிய இவர்கள் உற்சாக முட்டக்கூடியவர்களால் சூழப்பட்டால் துணிந்து மிகப்பெரிய காரணங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள் சகஜமாக இவர்கள் பிறரை பின்பற்றவே மாட்டார்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சுதந்திர மனப்பான்மையும் பிரத்யேகமான கருத்துக்களை வெளியிடுவார்கள் சுலபமாக இவர்களை மக்களை பின்பற்றுவார் இவர்களது வாழ்க்கை இவர்களுக்கு ஒருவித காந்த சக்தி இருப்பதை உறுதிப்படுத்தும் இவர்களது வாழ்க்கை எல்லோரையும் மிகவும் கவரும் கவர்ச்சி இருந்தாலும் இவர்களில் பெரும்பாலோர் துரதிருஷ்டிகளாக காணப்படுகிறார்கள் இவர்கள் அதிர்ஷ்ட சாலைகளில் என்பதை மிக மிக நிச்சயமாக கூறலாம் பிறவிலேயே அபருமான சக்திகளை அதாவது மூல அமைப்பில் உடையவர்கள் சளி சிலர் சலியாத உழைப்பினால் மேன்மையடைகின்றனர் மகான்களையும் மேதாவிகளையும் காணப்படுவர்கள் கூட அதிர்ஷ்டவசமாக மேன்மடைவார்கள் கூட கிடையாது இவங்க அணிஞ்சிருவாங்க உழைப்பினால் உயர்ந்தவரையே தவிர குழந்தை பருவத்திலேயே சங்கீத வித்வானமாகவோ சிறந்த நடிகராகவோ அல்லது பெரிய மேதாயாகவோ கூட பிரகாசிக்க பிரகாசிக்கிறவர்கள் இந்த எண்ணின் ஆதிகாரர்கள் அடுத்தது இவர்களில் அநேகருக்கு கனவுகள் சகஜமாக பழிக்குங்க பலருக்கு தெய்வீகமான காட்சிகள் ஏற்படுவது உண்டு மனோவரிசிய சக்திகள் வளர்ந்த போதிலும் இவர்களில் அநேக விரும்பும் திரிகால ஞானமும் அது இருந்த சித்திகளும் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் முற்றும் பெறாத இச்சைகளுடன் வாழ்க்கை வாழ்க பிறந்தவர்கள் கடைசி வரை ஏதாவது குறை கூறு கொண்டு தான் இருப்பார்கள் சாதாரண விஷயங்களில் கூட இவர்களது முயற்சிகள் முடிவை சமீபிக்கும் போது தட்டிப்போகும் சோ பிறந்த தேதி ஏழு என்று ரெண்டாக இருந்துச்சுன்னா பெருத்த முன்னேற்றத்தையும் ஏழு அன்று ஐந்தாக இருந்தால் எதிர்பாராத பெரும் வெற்றிகளையும் ஏழு என் ஏழு ஆக இருந்தால் எதிர்பார்த்த பெரும் வெற்றிகளையும் கொடுக்கும் ஏழு என் அன்று ஒன்பதாக அமைந்தால் வாழ்க்கையில் மேன்மையாக முடியும் ஆத்மீக வெற்றி நிச்சயம் மற்ற எண்களால் கூட்டு எண் குளறு குறிக்கிறபடியே முடிவு அமையும் பின்வாங்குகிற அம்சமும் இவர்களுக்கு உண்டு பெரிய காரியத்தை செய்தவர் அந்தஸ்துக்கு ஒவ்வாத சிறிய காரியத்தில் ஈடுபடுவார்கள் உன்னத நிலையிலே வாழ்ந்தவர் பின்னர் சாமானிய வாழ்க்கை வாழ்வார் பெயரும் ஏழு எண் வந்தால் இப்படி நடப்பது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி அதாவது சுயநலமற்ற நியாயமான எக்காரியத்திலும் இவர்கள் ஈடுபட்டாலும் இவர்களுக்கு வெற்றி கட்டுவது கிட்டுவது நிச்சயம் பெயர் அமரத்தன்மை அடையும் புகழ் எட்டு திசையும் பருவம் சரீர சுகத்தை தியாகம் செய்ய செய்ய புகழும் வெற்றியும் அதிகரிக்கும் உலக அறிவு இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுடைய மேலான அபிலாஷைகளுக்கெல்லாம் சீக்கிரமே நிறைவேறும் களங்கமற்ற ஆவல்கள் எல்லாம் இனிதே முடிவு பெறும் குழந்தை மனம் பெற்றவரானால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இவர்களுக்கு வெற்றிப்படும் இப்போ இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் அவர்களுக்கான நோய் என்ன அதற்கான மருந்து என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் உயரமானவர்களாகவே தோன்றும் இவர்கள் நல்ல கலைகளை புரிஞ்சின முகம் உடையவர்கள் சிறிது வளைந்த மூக்கும் திடமான மேவாய் மேவாயு இருக்கும் புருவங்கள் நன்கு அமைந்திருக்கும் மற்றபடி அங்க அமைப்புகள் மற்ற எண்ணெய் அரிசத்து அமையும் மலச்சிக்கல் அவர்களது இயற்கையான சத்தரோ இவரால் பின்னாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிமேட்டிசம் என கூடப்படுகின்ற பல விதமான வாத சம்பந்தமான பிடிப்பு நோய்கள் ஏற்படுகின்றது சிலருக்கு வியர்வை சம்பந்தமானிகள் ஏற்படும் வியர்வை உண்டாகாமல் அதனால் தோல் உயிரிழத்தலும் கட்டிகள் முதலே உண்டாகலும் உண்டு ஏதாவது கடினமான வேலையோ சரீர பயிற்சிகளோ செய்தால் நன்மை இவர்களுக்கு உண்டாகும் உணவில் கூடுமான வரை கீரைகளை சேர்த்து கொள்வது வேண்டியது அவசியம் மற்றவைகளை விட லெட்யூஸ் மொட்டைகூஸ் முளைக்கீரை அரைக்கீரை நன்மையானவை பூசணி பரங்கி வெள்ளரிக்காய் ஓரளவுக்கு வெங்காயம் மிகவும் நன்மை தரும் பழங்களில் ரசமுள்ள பழங்களும் நன்மையானவை முக்கியமானவை திராட்சை அன்னாச்சி கிஸ்மிஸ் பழங்களும் வாழையும் கூட இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பழங்கள் இவரது ஜீரணக் கருவிகள் மிக மென்மையாக இருப்பது என்பதால் சிறிது ஒத்துக்கொள்ளாத ஆதாரம் மருந்தினாலும் சரீர சுகம் கெடும் சாப்பாட்டு ஊசி நிரம்ப ஊசியோடைய இவர்கள் தனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சாப்பிட்டு வர நல்ல ஆரோக்கியம் உண்டு இந்த எண்ணில் குறிக்கப்படும் தேர்தல் பிறந்தவங்களுடைய பிரத்யேக குணங்களை இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது ஏழாம் தேதி இவ்வளோனா நம்ம பொதுவான குணங்கள் பொதுவான பலங்கள் பார்த்தோம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏழாம் தேதி பிறந்தவர்களுடைய குணங்கள் மட்டும் இப்போ பார்ப்போம் ஏழாம் தேதி பிறப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான சுபாவங்களும் அமைதியான மனப்பான்மையும் உடையவர்கள் சுலபமாக பிறருக்கு விட்டு கொடுத்து இருப்பார்கள் புத்தி சாதுரியமும் ரசிகத்தன்மமும் விசேஷமாக இருக்கும் தெய்வ வழிபாட்டிலும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஈடுபடுவார்கள் சதா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் குழந்தை போன்ற சுபாவங்கள் இவர்களிடம் இருக்கும் காதலிலும் ஆர்வத்திலும் இவர்களுக்கு பிடிவாதம் இருக்கும் இது வந்து ஏழாம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அடுத்தது பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி பிறப்பவர்கள் மற்ற இருவரையும் அதாவது பதினேழு ஏழு மற்றும் இருபத்தைந்து தேதிகளை விட விசேஷமான மனசுக்திகள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களை சரியாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அபூர்வ சாமர்த்தியங்களை பிரகாசிக்க செய்யலாம் இந்த தேதியில் குழந்தைகள் பருவத்திலேயே பிரசித்தம் அடைவதால் வித்வான்களும் கவிகளும் நடிகர்களும்

சரியாது என பகிரமாக கூறுவார்கள் இவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள் இந்த தேதியில் பிறப்பவர்கள் வணங்கத்தக்க மனிதர்களாக வளர்ந்து வருகிறார்கள் மத தலைவர்களாகவும் நீதிபதிகளாகவும் சபாநாயகர்களாகவும் மற்றவர்களால் மலிக்கப்பட்டு வாழ்கின்றனர் அதிகாரமும் வண்ண வணங்கப்படுதிலும் இந்த எண்ணின் கூட பிறந்த ஒரு குணம் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் சுகம் இருக்காது சரி அவர்களே இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவர்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட காலம் என்னன்றதை பார்ப்போம் ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த ஏழியனுக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழை எணுக்காரில் பிறந்த ஒரு முக்கியமான காரியங்களை ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதிகளே செய்து வந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமான தேதிகள் எல்லாமே வெற்றி கிட்டும் மற்றபடி தேதி மாதம் வருஷம் மூன்றை கூட்டினால் ரெண்டு வந்து ரெண்டு வரா மாதிரி தேதிகள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் ரொம்ப சாதாரணமா இருக்க நாட்கள் பாத்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் ரொம்பவும் நன்மை கொடுக்கக்கூடியவை முக்கிய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த இவைகளில் இருபத்தஞ்சு தேதிகள் எப்பொழுதுமே நன்மையும் பதினாறாம் தேதிகள் தீமையும் எப்பொழுதுமே தந்துகிட்டு இருக்கும் இருபத்தி தேதி அதிர்ஷ்தனமாக கொள்ளலாம் ஏழாம் தேதியும் தோல்வி தான் தந்து இவர்களை தவிர உங்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளும் துரதிருஷ்டமா இருக்க போது முழுதும் கூட்டினால் ஏழு அல்லது எட்டு தினங்கள் தீய பலன்களும் அளிக்க வல்லது ஸோ அந்த டேட்ஸில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் ஏழை கீழ் பிறந்தவருங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது என் ரெண்டு காரை மறந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமா வாழ்க்கையில் விசேஷ புத்திர பேரும் உண்டாகும் உங்களுக்கு ஆன கலர் இந்த ஏழாம் தேதி பிறந்தவங்களுடைய கலர்களை வந்து என்னென்னு பார்ப்போம் வெள்ளையே இவர்களுக்கு மனதை வெகுவாக பிடிக்கும் ஆனால் இவர்கள் வெள்ளையை விட லேசான மஞ்சள் வெளிர் பச்சை வெளிநிலம் வெளி நீளம் ஆகியவங்களை தரிசி தரிப்பது அவங்க அந்த மூணு எல்லாம் போடுறது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் லேசான எல்லா வர்ணங்களும் இவர்களுக்கு பொருந்தும் பொருந்தாதவை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆழ்ந்த வர்ணங்களும் அதாவது எல்லா டீப் டார்க் கலர்ஸ் எதுவுமே வந்து இவர்களுக்கு தீமை தான் வழி வைக்கும் முக்கியமாக சிகப்பு அண்ட் கருப்பு ரொம்பவே துஷ்டமான விஷயம் அடுத்து வந்து ரத்தனம் ரத்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடூரியம் வந்து இந்த அதிர்ஷ்ட கல் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு வந்து வைடூரியம் மிகவும் அதிர்ஷ்டமான கல்லுங்க இதை போடுவதனால தைரியமும் தெய்வ பலமும் உங்களுக்கு அதிகமாகிட்டு போகிறதை நீங்கள் உணர முடியும் இதில் உள்ள சூத்திரம் இருபுறமும் முழுவதும் ஓடுமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியங்க மற்றபடி முத்து சந்திரகாந்த கல் என வழங்கப்படும் மூணு ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா இது ரெண்டும் எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியவை இவர்களுக்கு மற்ற உலகங்களை விட மண்ணு தான் அதிகமான நன்மை பகிப்பதால் உணவு சமைக்க கூட பாத்திரங்களை உபயோகிப்பதை உடல்நலத்தை விருத்தி செய்யும் ஏழு இப்போது இவ்வளோ நாள் இவ்வளவு நேரம் வந்து ரத்தனக்கல்களை பற்றி பார்த்தோம் இவ்வளவுதான் அன்பர்களே ஏழு ஒன்பது சாரி ஏழு பதினாறு இருபத்தைந்து பிறந்தவர்களுடைய நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் தேதி பிறந்தவர்களை முக்கிய பிரமுகர்கள் யார் யாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம் மேடம் மேரி கியூரி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்களே அவங்க வந்து ஏழாம் தேதி பிறந்தாங்க குயின் எலிசபெத் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி தான் அவங்களும் பிறந்தாங்க அடுத்து வந்து சார்லஸ் டிக்கன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஏழாம் தேதி வில்லியம் போர்ட்ஸ் பத் ஏழாம் தேதி பிறந்திருக்காரு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய யார் சார்லி சார்லிஸ் சாப்லின் அவர் வந்து பதினாறாம் தேதி பிறந்திருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கிய நம்சர்கள் பிறந்திருக்காங்க ஆனால் எல்லாராலும் அறியக்கூடிய சில பேர் வந்து மட்டும்தான் இப்போ நான் இங்கே குறிப்பிட்றேன் எம்ஏ ஜின்னா அவர் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தாரு சார் ஐசக் நியூட்டன் அவர் இருபத்தைந்தாம் தேதி பிறந்திருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவங்க சோ ஏழாம் தேதி எனக்கு சொந்தக்காரங்க சோ இது போன்ற நிறைய நீதிபதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்தாம் தேதி தான் பிறந்திருக்காங்க சோ அன்பர்களே இந்த கண்டிப்பா இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதாவது கேளாந்திதி பிறந்தவங்களுக்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய குணங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்கள பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பழகிறது அவங்களோட தொழில் வச்சுக்கிறது பற்றியான யோசனைகளுக்கு இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோவை வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ தட் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில எட்டாம் தேதி என்கிற காரணங்களை பற்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நம